அந்த ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரியுடைய கதையை சொன்னேன் இல்லையா, இன்னொரு டிக்ஷனரியுடைய கதையும் சொல்றேன். இந்த டிக்ஷனரி தமிழ் லெக்சிகன் என்று சொல்லப்படக்கூடிய தமிழ் மொழியினுடைய சொற்பிறப்பியல் அகராதியை உருவாக்கிய கதை. இதை சென்னை பல்கலைக்கழகம் தான் செய்தது. 1919 இப்படி ஒரு டிக்ஷனரியை உருவாக்கலாம், லெக்சிகனை உருவாக்கலாம், தமிழ் மொழியில் என்னெல்லாம் சொல்லலாம் இருக்குங்கிறதை பகுத்து கொண்டு வரலாம் என்ற பணியை தொடங்கினாங்க. அவர்களாலும் அதை செய்ய முடியவில்லை. அந்த பணிக்கு அவர்கள் ஒருவரை அழைத்தார்கள். அவர் யார் தெரியுமா? வழக்கறிஞராக பணியாற்றி கொண்டிருந்த வையாபுரி பிள்ளை அவர்களைத்தான் அழைத்து அகராதி என்று சொல்லப்படக்கூடிய லெக்சிகனை உருவாக்க வைத்தார்கள். அவர் போகும்போது சொன்னால், எனக்கு முன்னால் வெள்ளைக்காரர்கள் அந்த இடத்துல இருந்தாங்க, தமிழறிஞர்கள் அந்த பணியில் இருந்தார்கள், அவர்களெல்லாம் செய்ய முடியாத பணியை நான் எப்படி செய்ய முடியும் என்ற போது அவர் சொன்னார், நீங்கள் தமிழை நேசிக்கிறீர்கள், அவர்கள் தமிழை கொண்டு வாழுகிறார்கள், நீங்கள் நேசத்திற்கொண்டவர் என்பதால் உங்களால் செய்ய முடியும், நீங்கள் செய்து பாருங்கள் என்று. அவர் நிறைய புதிய முறைகளை கையாண்ட அவர் தான் தமிழ் லெக்சிக்கனை உருவாக்கினார். அந்த லெக்சிக்கன் உருவான வரலாறு என்பதை பற்றி ஒரு நூலும் எழுதியிருக்கிறார். ஒரு மொழியை காப்பாற்றுவதன் வழியாக ஆங்கில மொழியின் போதும் தமிழ் மொழியின் போதும் ஒரு குறிப்பிட்ட விவாதம் வந்தது. என்ன விவாதம் வந்தது தெரியுமா? இதில் கொச்சையான சொற்களை எல்லாம் வைத்துக் கொள்ள வேண்டுமா? மக்கள் நாவில் புழங்குகிற சாதாரண எளிய மக்கள் பேசுகிற அந்த சொற்களுக்கெல்லாம் இடம் வேண்டுமா என்ற கேட்டபோது இரண்டு தேசத்திலும் ஒரே முடிவுதான் எடுத்தார்கள், மொழியை அப்படியே நாம் பாதுகாத்து வைக்க வேண்டும். இந்த மொழியினுடைய மூல சொற்கள் எதையும் மாற்றிவிடக்கூடாது. இந்த மொழியில் எந்த அந்நிய சொல் வந்தாலும் அந்த சொல் எங்கிருந்து வந்தது என்பதை நாம் குறிப்பிட வேண்டும் என்று. ஆங்கில அகராதியில் அந்த அகராதியில் ஒரு சொல்லுக்கு மட்டும் மிக சிறப்பாக போட்டிருப்பார்கள். அந்த சொல் காட் என்று சொல்லப்படக்கூடிய கடவுள். காட் அப்படிங்கிற அந்த சொல்லை நீங்கள் ஆங்கில அகராதியை புரட்டி பார்த்தால் அப்படி அடுக்கடுக்காக அர்த்தம் இருக்கும். ஆனால் அதில் முதல் அர்த்தம் என்ன தெரியுமா? அந்த காட் அப்படிங்கிற சொல்லே அவர்கள் சொல்ல இல்லை, அது ஜெர்மனி மொழியை சேர்ந்த சொல். அப்படின்னா ஒரு மொழியில் ஏதேதோ தேசங்கள் யார் யார் வாழ்க்கையோ இருக்கு, தமிழ் சொல் உட்பட எல்லாமும் ஆங்கில அகராதியில் இருக்கு. ஆனால் அவர்கள் ஏன் தன்னுடைய ஆங்கில அகராதியை உருவாக்கி காலனிய நாடுகளை மொத்தமும் வச்சுக்கிட்டாங்கன்னா மனிதர்களை அவர்கள் மீது அதிகாரம் செலுத்த வேண்டும் என்பதற்கு நாம் இந்த அகராதியின் வழியாகவே அதிகாரம் செலுத்தலாம். இப்போ கூட நீங்கள் ஏதோ ஒரு சொல்ல புதுசாக உருவாக்குனீங்கன்னா ஒத்துக்கிட மாட்டான், ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரியில் இல்லை, உனக்கு இடம் கிடையாதுன்னு சொல்லிடுவான். ஆனால் மொழி வளரும் போது, மனிதன் வளரும் போது மாறிக்கொண்டே தானே இருக்கும். இதுதான் நண்பர்களே, இருவேறு உலகம், இருவேறு உலகத்திலும் ஒரே நிகழ்வு நடக்கும் போது அந்த உலகம் எப்படி இருந்தது, இந்த உலகம் எப்படி இயங்கியது என்று. தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக தமிழ் நீண்ட காலம் பாரம்பரியத்தோடு வந்தபோது இங்கு யாரெல்லாம் வந்திருக்கிறார்கள்? டச்சுக்காரன் வந்திருக்காங்க, போர்த்துகீஸ் வந்திருக்கிறாங்க, யவனர்கள் வந்திருக்காங்க, கிரேக்கர்கள் வந்திருக்காங்க. அத்தனை மொழியினுடைய சொற்களும் நம் மொழியினுடைய சொற்களோடு இணைந்து வளர்ந்திருக்கின்றன. ஆனால் எந்த மொழியும் இந்த மொழியை மாற்ற முடியவே இல்லை. தமிழில் புதுமை பித்தன் ஒரு சிறப்பான கதை எழுதியிருக்கார். அந்த ஒரே ஒரு கதையை நீங்கள் வீட்டுக்கு சென்று படியுங்கள் என்று சொல்லுவேன். சிற்பியின் நரகம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு கதை. அந்த கதை காவேரி பூம்பட்டினத்தில் நடக்கக்கூடிய ஒரு சிற்பியினுடைய வாழ்க்கையை பற்றிய கதை. அதிகபட்சம் போனால் நீங்கள் படிப்பதற்கு 20 நிமிடம் ஆகும் அல்லது 25 நிமிடம் ஆகும். ஆனால் அந்த கதையை படித்தால் உங்களுக்கு தெரியும் பழைய தமிழ்நாட்டினுடைய அந்த பொற்காலமான வாழ்க்கை எப்படி இருந்தது என்பதற்கு. அவர் அதை காவிரி பூம்பட்டினுடைய கடற்கரையிலேயே தொடங்குகிறார். காவிரி பூம்பட்டத்துக்கு வரக்கூடிய நாவாய்கள், அங்கிருந்த யவனர்கள், அங்கிருந்த காபிரிகள், அங்கிருந்த மினைச்சர்கள், யாரெல்லாம் அங்கு வந்து பணியாற்றினார்களோ அவர்களையெல்லாம் காட்டிகிட்டே வர்றார். ஒரு அழகான வரி அந்த புத்தகத்தில் வருது, அந்த கதையில் வருது. என்ன அப்படின்னா, சூரியன் அஸ்தமிக்கிற நேரத்தில் வரக்கூடிய அந்த வெளிச்சத்துக்கு அந்த மஞ்சள் ஒளிக்கு ஒரு சோகமான பாவம் இருக்கிறது. எப்போது அந்தியை பார்த்தாலும் சோகமான மனதுக்கு வந்துடும். அந்த வெளிச்சம் எங்கே போய் படுது அப்படின்னா, ஒரு பெரிய வெண்கல தூணின் மீது வைத்திருக்கக்கூடிய புலி உருவத்தின் மீது அந்த மாலை கதிரவனுடைய ஒளி பட்டு ஒளிர்கிறதுன்னு எழுதுகிறார். பார்க்கவே கம்பீரமாக இருக்கு. அப்படின்னா ஒரு கடற்கரையில் மிக உயரமான ஒரு வெண்கல சிலை, அதன் மீது ஒரு புலி உருவம், அதன் மீது படுகிற ஒரு அந்தி சூரியனுடைய வெளிச்சம்னா, ஒரு எழுத்தாளர் நம்மளை அப்படியே அந்த காலத்துக்கே கொண்டு போய் அந்த கடற்கரையில் சோழர்களுடைய வெற்றி ஸ்தம்பத்தை நமக்கு காட்டுறார். அங்கே ஒரு சிற்பி இருக்கிறார். அந்த சிற்பி என்ன செய்கிறார் என்றால், ஒரு சிற்பத்தை செய்யணும், பல ஆண்டுகளாக அந்த சிற்பம் செய்வதற்கான உத்வேகத்துக்காக தேடிக்கிட்டே இருந்தார். அவர் சொல்லுகிறார், ஒவ்வொருவரை பார்க்கும் போதும் ஏதோ ஒரு விஷயத்தை எடுத்து அந்த சிற்பத்தை கொண்டு போயிடுவேன். உதாரணத்துக்கு, ஒரு நடனம் ஆடுகிற ஒருவரிடமிருந்து அந்த நடனத்தை எடுத்துக்கிடுவேன். ஒவ்வொரு பாவத்தையும், ஒவ்வொரு உடல் அசைவையும் ஒவ்வொருவரிடமிருந்து எடுத்துக்கிட்டே இருக்கிறார். ஆனால் அவரால் அந்த முழுமையான சிலையை செய்து முடிக்கவே முடியல.
ஏன்னா அவருக்கு ஏதோ ஒரு குறை, அந்த சிற்பத்தில் வர வேண்டிய புன்னகைக்கு உத்வேகம் தரக்கூடிய ஒன்று வேணும், அது இந்த உலகத்தில் கிடைக்கல. எங்கெங்கோ சுத்தரார், எங்கெங்கோ அலைகிறார். கடைசியில் அவருடைய மனைவி அங்கையர் கன்னி என்பவர் மறையும் போது அந்த இறந்த பெண்ணினுடைய முகத்தை பார்த்து அதிலிருந்து ஒரு புன்னகையை எடுத்துக்கொள்கிறார். அவர் சொல்லுகிறார், மரணத்திடம் இருந்துதான் அரிய புன்னகையை பெற முடியும். அந்த புன்னகை அந்த சிற்பத்துக்கு வருது. அவர் செய்த சிற்பம் என்ன, ஒரு பெரிய நடராஜ உருவத்தை செய்கிறார். அந்த நடராஜ உருவத்தை செய்து அந்த ஊரில் இருக்கக்கூடிய பைலாக்கஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய ஒரு கிரேக்கன்ட்ட காட்டுறார். அவன் சொல்கிறான், கலையினுடைய உச்சத்தை படைத்து விட்டீர்கள், இது இருக்க வேண்டிய இடம் கலைக்கூடம், கலை ரசிகர்கள் பார்த்து கொண்டாட வேண்டிய இடம்னு சொன்னப்போ அவர் சொல்கிறார், இது ஆலயத்துக்குரியது, வழிபாட்டுக்குரியது, இது இனிமேல் மக்களால் வழிபடக்கூடிய தெய்வ திருவுருவாக மாறிவிடும், கலை இல்லை பைலாக்கஸ். அதுக்கு அந்த பைலாக்கஸ் சொல்கிறான், நீங்கள் இப்படித்தான், உங்களுக்கு கலையின் மகத்துவமே தெரியாது, அரிய கலைப்பொருட்களை எல்லாம் நீங்கள் கோவிலோடு சேர்த்து வைத்து அதை கலை என்றே அறியாமல் செய்துவிட்டீர்கள். இதே கலைப்பொருட்கள் கிரேக்கத்தில் இருந்தால் கலைக்கூடங்களில் மக்கள் பார்ப்பார்கள், கொண்டாடுவார்கள். நீங்கள் இங்கெல்லாம் உங்கள் சிற்பங்களை வச்சுருக்கீங்க, இங்கெல்லாம் அரிய கலைகளை வைத்திருக்கிறீங்கப்போ அவர் சொல்கிறார், இல்லை, இங்கே கலைகள் அதனுடைய ஆலயத்தின் திருவுருவாக மாறிய பிறகு பிரார்த்தனைக்குரியதாக மாறிடும். பைலாக்கஸ் அவரோட சண்டை போடுறான், அவர் கேட்கல. கொஞ்சம் நாளாகிறது, இதே போல் அந்த திருவுருவமாக மாறுகிறது. அந்த திருவுருவத்தை மக்கள் வணங்குகிறார்கள், பிரார்த்திக்கிறார்கள், பெயரும் புகழும் கிடைக்கிறது. ஆனால் அந்த சிற்பியினுடைய மனதில் ஒரு கனவு வருகிறது, நான் செய்த கலையை ஒருவர் கூட ரசிக்கவே இல்லையே. அது முன்னாடி போகிறாங்க, கண்ணை மூடிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. அது ஒருவருக்கு கூட அந்த சிலையை செய்வதற்கு ஒரு மனிதன் வாழ்நாளையெல்லாம் செலவழித்து உத்வேகம் பெற்றானே என்று தெரியவே இல்லை. பாழடைந்த உருவம் போல் அவர் மனதில் வருது. அது உடைந்து சிதறும் போது அவர் வந்து அதிர்ச்சியோடு எழுகிறார், கலை இப்படிப்பட்டதானா அப்படின்னு. புதுமைப்பித்தன் இந்த கதையில் ஒரு கேள்வியை கேட்கிறார், தமிழ் சமூகம் உண்மையில் கலையை என்னதான் செய்கிறது, இவர்கள் உண்மையில் கலையை போற்றுகிறார்களா, வணங்குகிறார்களா, கலையினுடைய மகத்துவம் தெரியவில்லையா என்றால் அவர் இந்த கதையை வைத்துக்கொண்டு இரண்டு கேள்விகள் கேட்கிறார். நாம் உண்மையில் கலை என்று மகத்தான கலைப்படைப்புகளை எல்லாம் ஏன் நம்ம புரிஞ்சுக்கிடவே இல்லை, பார்க்கவே இல்லை? நாம் வணங்குகிற தெய்வமாக இருக்கக்கூடியதும் யாரோ ஒரு சிற்பியினுடைய உன்னத கலை பாடிப்பாடு தானே. அந்த கலைஞனுடைய மனதில் கலைக்கான இடம் கிடைக்காதா? அந்த கலைஞனையும் கூட விட்டு கொடுத்தாலும் கூட அது கிடைக்காதா என்ற கேள்வி எழுப்புற. அப்படி என்றால் வேறு வேறு உலகங்கள் வேறு வேறு வாழ்க்கையை வேறு வேறு விதமாக மதிப்பிடுகின்றன. நான் உரையினுடைய தொடக்கத்திலே சொன்னது போல ஒரு கிரேக்க சமுதாயம் கலையை கலைதான் வாழ்க்கை என்று வைத்திருக்கிறது, கலைக்குத்தான் எல்லாமும் என்று இருக்கிறது. படைப்பாளிகள் கொண்டாடப்படுகிறார்கள், சிந்தனையாளர்கள் கொண்டாடப்படுகிறார்கள், இவர்களுக்கு நிகராக அங்கே இருக்கக்கூடிய ஆட்சியும் அதிகாரமும் கூட இல்லை. அவர்கள் அதிகாரத்தில் இருப்பவர்கள் கூட இவர்களிடம் ஆலோசனை கேட்கிறார்கள். காரணம், இவர்கள் கலைஞர்கள், புதுமையை விரும்புகிறவர்கள், புதிய விஷயங்களை உருவாக்கி காட்டக்கூடியவர்கள் என்றால் ஒரு உலகம் கலையினுடைய தலைநகரமாக இருக்கிறது, இன்னொரு உலகம் கலை கலைக்கான இடம் இருக்கிறது, இன்னொரு பக்கம் மக்களுடைய வாழ்க்கை, அந்த வாழ்க்கையினுடைய பண்பாடு, இந்த பண்பாடு எது முக்கியம் என்று அந்த பண்பாடு உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய விழுமியங்கள் என்றிருக்கிறது. நீங்கள் யோசித்து பாருங்கள், தமிழகத்தில் நான் பார்த்த அளவுக்கு மாபெரும் கலைக்கூடங்கள், கோவில்கள், சிற்பங்கள் இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் இல்லை. ஆனால் இந்த மாநிலத்தில் அது போன்ற பெரிய கலை சிற்பங்களின் மீது நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னா, துண்ணூறு போய் தட்டி வச்சுருப்போம், இல்லைன்னா குங்குமத்தை கட்டி வச்சுருப்போம், இல்லை என்றால் ஒரு குப்பை தொட்டியை போல அதை நாம் பாவித்திருப்போம். அதே கலைப்பொருளை ஒரு மியூசியத்தில் திருடி எடுத்து போய் வச்சுருக்கிறான். அவன் என்ன நினைக்கிறான் அப்படின்னா, வந்து பார்ப்பவர்களிடம்லாம் சொல்கிறான், இது சோழா பிரான்ஸ், சோழ காலத்தினுடைய வெண்கலை சிற்பம், பாருங்கள் இப்படி ஒரு சிற்பத்தை, உமாதேவியினுடைய சோழர் காலத்து சிற்பத்தை போன்ற ஒரு செய்வதற்கு இந்த உலகிலேயே ஆள் கிடையாதுங்கிறான். ஆனால் நம் தமிழர்கள் எப்படிப்பட்டவர்கள்னா, அந்த சிற்பம் செய்தவர் யார் என்று கூட தெரியாது. எந்த கோவிலிலும் அதை உருவாக்கிய சிற்பிகளுக்கு இடமில்லை, எந்த கலையிலும் இல்லை. மகத்தான இசைக்கலைஞர்கள், மகத்தான சிற்பிகள், மகத்தான ஓவியர்கள் எல்லாம் அவர்கள் படைப்புகளை மட்டுமே நமக்கு கொடுத்துட்டு போயிட்டாங்க, நாம் பாதுகாக்கவே இல்லை. இதை புரிந்து கொள்வதற்கு ஒரு உலகம் காட்டுகிற நீதியும் இன்னொரு உலகம் காட்டுகிற நீதியும் வேறு என்பதை உணர்வதற்கு நீங்கள் கொஞ்சம் விழித்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் விழித்துக் கொள்வதற்கு, அந்த விழிப்பை உருவாக்குவதற்குத்தான் இத்தனை புத்தகங்கள், இத்தனை எழுத்தாளர்கள். நான் சொன்னேன் இல்லையா, முறையை பற்றி சொல்லும்போது ஒரு ஆக்ஸ்போ டிக்ஷனரியை உருவாக்குவது கூட ஒரு சாதாரண பள்ளி படிப்பை முடிக்காத ஒருவருக்கு அந்த சாத்தியம் உண்டு என்றால், மழைக்கு கூட பள்ளிக்கு ஒதுங்காத ஒருவர் தமிழில் சாகித்ய அகாடமி வாங்கியிருக்கிறார்,
அவருடைய நூற்றாண்டு இது. கி ராஜநாராயணனுடைய நூற்றாண்டு. அவர் சொல்லுகிறார், மழைக்கு கூட நான் பள்ளிக்கு ஒதுங்கியதே இல்லை என்று. மழைக்கு கூட பள்ளிக்கு ஒதுங்காத கீராதான் இந்த கரிசல் மண்ணினுடைய வாழ்க்கையை, அதனுடைய மகத்துவங்களை, அங்கிருந்த ஏழை எளிய மக்களுடைய வாழ்க்கையை எழுதி இந்தியாவினுடைய உயரிய விருதை பெற்றார். இது கி ராஜநாராயணனுக்கு மட்டுமல்ல, அவருடைய ஒரு நண்பராக இருந்த கு அழகிரிசாமி அவருக்கும் இதுதான் நூற்றாண்டு. இரண்டு பெரும் கலைஞர்களுடைய ஒரு நூற்றாண்டு தொடங்குகிறது. இந்த அவையில் அந்த நூற்றாண்டை நாம் தொடங்கி வைக்கும் விதமாக ஒரு கரகோஷம் எழுப்புகிறோம். ஏனென்றால் இனி அவர்களுக்கு பெரும் கொண்டாட்டங்கள் எல்லாம் காத்திருக்கிறது. ஆனால் அந்த இரண்டு நண்பர்களும் சிறு வயதிலிருந்து ஒன்றாகவே படித்து, ஒன்றாகவே வளர்ந்து, ஒன்றாகவே கதை பேசி, ஒன்றாகவே எழுதி, ஒன்றாகவே சாகித்ய அகாடமி வாங்கியிருக்கிறாங்கன்னா இந்தியாவிலேயே எங்கேயும் நடந்ததே கிடையாது. அப்படி மகத்தான படைப்பாளிகள் எளிய குடும்பங்களிலிருந்து வருகிறார்கள். அவர்கள் படைப்புகளை எழுதியிருக்கார். என்னெல்லாம் கீரா எழுதியிருக்கிறார். நான் உரையினுடைய தொடக்கத்துக்கே வரேன். அதே முறை போன்ற ஒரு பணியை கீராவும் செய்திருக்கிறார். வட்டார வழக்கு அகராதி என்று கரிசல் வட்டாரத்தினுடைய அத்தனை சொற்களையும் தேடி சேகரித்து பாதுகாத்திருக்கிறார். பள்ளிக்கு சென்றவர்களுக்கு கூட இந்த மொழியினுடைய அருமை தெரியவில்லை. பள்ளிக்கே செல்லாத கீராவிற்கு தெரிந்திருக்கிறது எத்தனை சொற்கள் இந்த பாமர நாவில் நடமாடுகிறது. அதையெல்லாம் அழிய விடக்கூடாது அப்படின்னா அதை காப்பாற்றியிருக்காங்க. இன்னைக்கு நிறைய தமிழில் வட்டார வழக்கு இருக்கிறாங்க. நாம் ஒரு ஆங்கில அகராதியை பிள்ளைகளுக்கு அறிமுகம் செய்வது போல தமிழ் நிகண்டை, தமிழ் அகராதியை, தமிழ் சொற்களை, தமிழ் சொற்கள் பேசுகிற இந்த வாழ்க்கையை, இந்த இலக்கியங்களை நீங்கள் அறிமுகப்படுத்த வேண்டும். அந்த கனவை கண்டவர்கள்தான் இன்று மிச்சம் இருக்கிறார்கள். இங்கு பெரும் மா மன்னர்களாக இருந்த சேர சோழ பாண்டிய மன்னர்கள் இருந்த அடையாளமே இல்லை. ஆனால் அவர்கள் கட்டிய கலைக்கோயில்கள் இருக்கின்றன. அவர்கள் காலத்தில் இருந்த முக்கிய ஓவியங்கள், சிற்பங்கள் இருக்கின்றன என்றால் காலம் ஒரு உண்மையை நமக்கு சொல்லுகிறது. கலைகள் தான் என்றும் இருக்கும். ஆட்சி மாறும், அதிகாரம் மாறும், ஆனால் கலைகள் காலம் கடந்து என்றும் வெல்லும் என்று. அந்த கலைகளினுடைய ஒரு நவீன வடிவம்தான் புத்தகம். இந்த புத்தகத்தை கையில் ஏந்தும் போது ஒரு உலகத்தையே ஏந்துகிறீர்கள். அது திறக்கும் போது உங்கள் அகமும் திறக்க தொடங்குகிறது. புத்தகம் புரட்ட புரட்ட நீங்களும் மாறிக்கொண்டே இருக்கிறீர்கள். இந்த விந்தையை செய்கிற புத்தகங்களுக்கும் எனக்கு முன்னால் ஏராளமான புத்தகங்களை எழுதி இந்த தமிழுக்கு ஒரு பெரிய அறிவுலகத்தை, தமிழ் இலக்கியத்திற்கு கொடையை கொடுத்த அத்தனை படைப்பாளிகளுக்கும் இந்த அவையில் வணங்குகிறேன். இந்த சபைக்கு நன்றி, வணக்கம்.